வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல்டூ கேமிங். ஸோ இனி வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது உன் மெயின் ஐடி வராமல் இந்த ஐடியில் வந்திருக்கு, என்ன ஐடி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் நூபு ஐடி, ஏன் மெயின் ஐடி என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன், ஒய் யூர் கம்மிங் இன் திஸ் ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, 52% ஹெட்ஷாட் ரேட் இருந்துச்சா, அதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப் அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, மேட்ருக்கு வரும். மெயின் ஐடி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1700 டைமண்ட் கொடுத்தா தான் நாடா, 1700 டைமண்ட் கொடுத்தாடா நான் ஒன்றால் உள்ளே போக முடியும் அப்படின்ட்டானுங்க. அந்த அவ்வளோ டைமண்ட் கொடுத்து தான் நான் ஃப்ரீ ஃபயர் ஆடணுமா அப்படின்னு பார்த்தேன். தேவையில்லை, நீங்கள் தேவையே இல்லை, அவ்வளோ டைமண்ட் கொடுத்து தான் ஃப்ரீ ஃபயர் ஆடணும்னா ஃப்ரீ ஃபயர் ஆடாமல் இருப்பேன், இல்லை வேறு இடத்துல அடிக்க போயிட்டேன் அப்படின்னு தான் நான் வந்தேன். சரி, எச்சா எடுத்து தானே அடிக்க போகிறோம், எந்த இடத்துல எந்த ஐடியில் அடித்தானே, என்ன கேரக்டர் ஒருத்தர் அடித்தானே அப்படின்னு எடுத்துக்கொண்டு டிஜே ஆடத்து எட்ஜாக்குமா, டிஜே ஆடாமல் எடுத்துக்கொண்டு கிளம்பி இருக்குமா, டூ இட்டு போட்டு போட்டு எச்சட் போட்டு போட்டு போட்டு, ஓ மை காட். சரி ஓகே, M500 வச்சு நல்லா அடிக்கிறானுங்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நூபு கூட்டிங்கன்னா, நான் வந்து நூபு கூட்டிங்கில் கூட்டு வந்த ஒரே காரணத்தினால் எல்லாரும் அடிக்காமல் இந்த மேட்ச்சை தோற்றுக்கிட்டோம். மேட்ச் தோற்றுருவோமா இல்லையான்னு தெரியவில்லை, ஆனால் நான் ஹெட் ஷாட்டில் நல்லா எடுத்தேன். அந்த பேக்ரவுண்டு இதை விட்டுருங்க, இப்போ நான் பற்றி நான் பேச போகிறது ஒன்று விஷயம் தான், தயவு செஞ்சு ரீஃபண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க, அந்த மாதிரி பண்ணி தான் நான் அந்த மாதிரி மாட்டினேன். ரீஃபண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேவா. ஆக்சுவலாக நான் 2 வாட்டி தான்ப்பா ரீஃபண்ட் பண்ணேன், சத்தியம் சொல்கிறேன், 2 வாட்டி தான் ரீஃபண்ட் பண்ணேன், ஆனால் எது இவ்வளோ தரானுங்க சத்தியமாக புரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு போய் டப் பண்ணுறது இந்த வேலை வச்சுக்கோங்க, டைப் செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மணி அண்ணிங்க அப்போது ஏதோ ஒன்று அப்பா அடி சொல்லிடுமோ, சம்மையிட்டு இல்லை அதை சொல்ல மாத்திரேன், சம்மையிட்டு வேற லெவல் ஆகிட்டான், இந்த மாதிரிலாம் எடுத்து எனக்கு விழாது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, வீட்டிலேருந்து எத்தனை போய் பண்ணாதீங்க, இப்போ கேம் விளையாடி இருக்கிறீங்களா, ஓகே என்ன வேற எப்போ அடி எம்மா ஓபியோ ஓபி வேற லெவல் ஓபி. சரி ஓகே, எம்மா என்னடா இது, எட்டு அடிக்கடிக்கு நான் டாபிக் கூட மாற்றேன்னுறேன். ஓகே, கேம் விளையாடி சம்பாதிங்க, வேறு ஏதாவது கூட பண்ணலாம், போய் அப்போ லைவ் போட்டு இது மாதிரிலாம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு போட்டிங்கன்னா அது பரவாயில்ல, ஓகே. ஏன்னா அது உங்கள் காசு இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து காசு திருடி எடுத்துகிட்டு போய் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ண வேணாம் அப்படின்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, அப்பா அடி எம்மா எம்மா வேறு லெவல் இட்றா அப்பா கீழே எடுத்து கொடுக்குறா, ஓகே ஓகே. அப்போ எட்டு அடிச்சு அடிச்சு இவ்வளோ டாபிக் மாறிடுங்கப்பா, நான் இருப்பா இருப்பா இருப்பா, ஏய் பா வேறு லெவல் இட்டு வேறு லெவலு பா அடி, இந்த கட்சி நாய் மட்டும் தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏய் கீழே எடுத்து கொடுறாப்பா, அவன் பார்த்தீங்கன்னா குளோல உடைக்க ட்ரை பண்ணுறான், ஏன் வேண்டா நாயே நான் பண்ணுவேன்டா நாயே உனக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு, ஏன்னா உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நீ இப்படிலாம் சூனியம் பண்ணணும், ஒரு கேமுக்கு போய் சூனியம் பண்ணுற இதே வேணாம் தான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் என்ன இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன வாங்குவீங்க, நீங்கள் பண்டில் வாங்க போகிறீங்களா, பண்டில் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க, நிஜத்தில் போட முடியாது, ஃப்ரீ ஃபயர் போட்டால் அந்த ஐடி இந்த மாதிரி தான் பிடுங்குவானுங்க, வந்து பிடுங்கிட்டானுங்கன்னா திருப்பி நிறைய டைமுன்னு கேட்பானுங்க, ஒவ்வொரு நாளும் வந்து தான் உட்காந்து நான்லாம் வந்து வெறுத்துச்சு எனக்கிட்ட அப்பப்போ, அவ்வளோதான் இவ்வளோ பண்ணியும் இந்த மாதிரி பிடுங்குறீங்களடா, திருப்பி பிடுங்கிறதுக்கு இப்படி கேட்குறீங்களடான்னா நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் எனக்கு என்ன வேறு ஐடி வாங்க தெரியாதாடா, வேறு ஐடி நான் வாங்கிட்டு போயிருப்பேன், வேறு ஐடி வாங்கினேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டேன், ஏன் கேட்டிங்கன்னா எம்மா இங்கே ஏன் பண்ண அங்கே போகுது, எப்பா அடே வேற லெவல் ஐடி வேற லெவல் மட்டும் அப்போ தான் ஃபுல்லாக ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 700 இருக்கும் என் ஐடி மாதிரி, என் ஐடியே 1000 ரூபாய்க்கு நான் விற்பேன், நான் அவ்வளோ ரேர் ஐட்டம். அவன் மற்ற அதே மாதிரி ஐடி வேணும்னா அப்பா அடி அம்மா வேறு லெவல்ரா வேறு லெவல்ரா அப்பா, இந்த அவசரம் பார்த்தீங்கன்னா தான் அவசர கூடாது சொல்கிறது, டெசர்ட் லெட் டஸ்ட்டு இப்படியே இறங்கி போகிறது பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒருத்தன் வந்து அஸ்டான் என்ன பண்ணானுங்க ஒன்றுமே புரியல, அந்த அந்த நாயை ரிவைவ் பண்ணி விட்டானுங்க. சரி ஓகே, ஹெட் அடிச்சது அட்டடிச்சது தான் ஓகே அப்படின்ட்டு போவோம். ஏம்மா என்னடா இது அப்பப்போ, சரி அதை பற்றி விட்டுருங்கப்பா நான் பேசுகிறேன்ப்பா, கேம் ப்ளே பார்க்குறவங்க கேம் ப்ளே பாருங்கள், நான் பேச வந்தேன் யாரும் இந்த நிமிஷம் வரையும் யாரும் பார்க்க போகிறது கிடையாது, அப்படியும் மீறி நீங்கள் பார்த்துருந்தேன் ஒரு லைக் பண்ண போட்டு பார்த்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அறிவிக்கை என்னென்னா, மண்டேலேருந்து நான் அத்யானு தர்ஷனு முடிஞ்சால் ஃபுல்லாக லைவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் 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 ஒரு ஒரு அடிக்கும் ஒரு ஒரு இருக்கும். ஓகே, ஏன் அப்படிங்கிறீங்கன்னா போய் அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க, காசு கிடைக்கும், அது என்ன காசு தான் வேறு என்ன, அது கிடச்சாது வேறு ஐடி வாங்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் இருந்தேன்.
ஓ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி வேணால் இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து வேறு ஐடி வாங்கத்தேன்னு இது இல்லையாடா, வேற ஐடி நான் பாட்டு வாங்கிட்டு போகணுட்டா. ஏன் அப்படிங்கிறீங்கன்னா என் வீட்டில் அவ்வளோ கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம்தான். தேவையில்லாமல் எது கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் இல்லைப்பா. 400 ரூபா இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஓ 300 ரூபா தரேன்டா, நீ 100 ரூபா மட்டும் போட்டு வாங்கலான்னா எதுக்கு அந்த 400 ரூபாயும் வேஸ்ட்டு தானே அப்படின்னு. நான் 400 ரூபாயும் கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். எப்படியும் கொஞ்ச நாள் எப்படியும் போக போகிறோம், எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ஐடி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, படிக்க மட்டும் தான் உட்காந்து நல்லா. அதுவும் 8th 10th வேறு, ஃப்ரீ ஃபயர் ஃபோனே கூட தொட முடியாது. எதுக்கு கொஞ்ச நாளைக்கு எதுக்காக அவ்வளோ வேஸ்ட் பண்ணோம், 6 ரூபாயும் மொபைலில் ஆடிட்டு போவோமே. முடிஞ்சால் காசு இது நிறையா வந்துச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா வாங்குவேன், எத்தனை போய் வாங்குறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். நானே நான் சொல்கிறது அவ்வளோதான், உங்களுக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாது. போடு 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 என்னது வீட்டில் இருந்து காசுன்னு போய் தெய்வா தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ சோகம் மோடுக்கு போகிற கொஞ்சம் இதுக்கு வாடா. ஏ சோகம் மோடுக்குலாம் போக மாட்டேன், இந்த ஆல்டு என்ன நடந்தாலும் நான் கவலையப்பட மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு, அந்த ஐடி நல்ல கலெக்ஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்குனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவன் கொஞ்ச நாள் தருவான், கொஞ்ச நாள் தான் தருவான். நான் ஏதாவது கேட்டேன்னா கொஞ்ச நாள் தருவான், கொஞ்ச நாள்லேயே பிடிங்கிடுவான். அது நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம், எல்லா விஷயமே சொல்லுவேன். சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக எப்படின்னா முன்னாடி ஒரு ஐடியா வச்சுருந்தேன், யாருக்கு தெரியாதுன்னு ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்குறவங்க தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அந்த ஐடி Aldo666 ஒரு ஐடியா வச்சுருந்தேன்னா, அந்த ஐடியும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இந்த மாதிரி தான் எப்படி போச்சு, ஏன் போச்சு, ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலை. அதையும் பிடிங்கிட்டார் ஆண்டவர், கெஸ்ட் ஐடினால அது போயிடுச்சு. சரி இந்த ஐடி தான் நல்லா, அதையும் மீறி நான் பார்த்தீங்கன்னா இது என்னது மூபைல் ஆடலாம் அப்படின்னு ஆடலான்னு வந்தேன். சரி அதையும் வந்து அதோடு வேறு லெவல் கலெக்ஷன்லாம் இதில் எடுத்தேன் நான். இப்போ இந்த ஐடியா இந்த மாதிரி போனால் எனக்கு எப்படி இருக்கும், அத்தியாக முடியலா ஏப்பா. இனிமேல் ஃப்ரீ ஃபயரே வெறுத்துச்சு, 2 ஐடியும் போனோன்னே. அந்த ஐடி போனோடனே நான் ஃப்ரீ ஃபயர் ஆட வேணாம் அப்படின்னு ஐடியாவில் தான் இருந்தேன். சரி 6 வரையும் ஆடுவோமே அப்படின்னா அந்த நியூ ஐடியா எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து அதுவும் வேறு லெவல் ஐடியா ஆயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். திருப்பியும் இப்படி பண்ணானுங்கன்னா எப்படி காண்ட் ஆகுது எனக்கு. எப்போ வேற லெவல் இட்றாடி, போடு போடு முடிஞ்சு சோழி கிளம்பு சத்தி விடு அவ்வளோதான். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நூ பைடி டிஜே ஆடம் மூடம் கிளம்புறங்க போகிறோம், டிஜே ஆடம் வச்சு விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய ஹெச்ஆட்மெண்டேஜ் இதெல்லாம் உஞ்சா போடுறேன். அப்புறம் பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, லவ் யூ.